Hi friends, இன்னைக்கு நம்ம சமையல் வித் vlogல என்ன ரெசிபி பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நீங்க சமையல் வித் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு நீங்க வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்வோட ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் फ्रेंड्स, வெல்கம் டு சமையல் வித் vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஹல்வா தான். பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 250 கிராம் பீட்ரூட் ஹல்வா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 200 கிராம்ஸ் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது டிஃப்ரெண்டாக என்னோட ஸ்டைலில் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் இதே ரேஷியோவில் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஃபுல் சாய்ஸ் தான் அது. அதே மாதிரி ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் கூட தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பீட்ரூட் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுலேயே நிறைய ஜூஸ் இருக்கும், அதுலேயே இந்த பீட்ரூட் நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பீட்ரூட் ஹல்வாவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. பீட்ரூட்டை போட்டுட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு இதில் இருக்கிற இந்த வாட்டர்லேயே இந்த பீட்ரூட் வந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகி ஒரு மாதிரி நல்லா பாயில் ஆகும், நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த மில்கெல்லாம் கூட சில சமயத்தில் பிடிக்காமல் இருக்கும், அதனால நான் வந்து மில்க் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மில்க் கூட ஆட் பண்ணி அதில் நல்லா பாயில் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேகட்டும். உங்களுக்கு இதில் இருக்கிற மாய்ச்சர்லேயே அது நல்லா வேகும். பாருங்கள் அந்த பீட்ரூட்டில் இருக்கிற மாய்ச்சர்லேயே உங்களுக்கு வந்து இது நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வந்து சுண்டட்டும் உங்களுக்கு. இப்போ பீட்ரூட்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஃப்ளோர்லலாம் தெரிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு தட்டு போட்டே மூடி செய்யுங்க உங்களுக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இன்னும் 2-3 மினிட்ஸில் இது நல்லா வெந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வந்துடும். இப்போ இப்படி எடுத்து பார்த்தா இவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா. இந்த தண்ணி வந்து வரக்கூடாது ஆக்சுவலி, அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஃபுல் வாட்டர் வந்து மாய்ச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்வீட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ண போகிறோம். ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஹல்வா தான் இது உங்களுக்கு. இப்போ பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்து வச்சிருக்கிற ஒரு 200 கிராம்ஸ் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட ஆப்ஷன், என்னோட வெர்ஷன்ல தான். ஏன்னா பீட்ரூட் அல்வாங்கிறது வந்து ஸ்வீட்டே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் அதை ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்லாம், டயட்டில் இருக்கிறவங்களும் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஸ்பூன் எப்படி கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்க கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் வேணும், ஒயிட் சுகர் தான் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நாட்டு சக்கரை போட்ட உடனே இது எவ்வளோ நல்ல லிக்விடே ஆயிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா திருப்பி எகெயின் வந்து நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா அது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதாவது இதோட மாய்ச்சரும் இந்த ஸ்வீட் எல்லாம் அந்த பீட்ரூட் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இதில் வந்து ஒரு துளி கூட நான் வந்து வாட்டரோ நெய்யோ இன்னும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு நெய்யெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம ஸ்வீட் போட்டோன்னே இந்த மாதிரி நல்ல கலரும் நல்ல டேர்ன் ஆகும் உங்களுக்கு, நல்ல டார்க் ரெட்ல. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல ஃப்ளேவரா இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். கீ உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் ஆயிலை விட. ஸோ அதனால நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா இந்த கீயும் ஏலக்காவோட வாசனையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் இது திருப்பி எகைன் நல்ல ட்ரையாக ஹல்வா ஸ்டேஜுக்கு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது சில்ட்ரன் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஹீட்டில் சாப்பிடும்போது, ஒரு சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ உங்களுக்கு பீட்ரூட் ஹல்வா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் வித் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.